எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல இழந்த நகை அல்லது பணம் மீண்டும் கிடைக்க கட்டாயமாக செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த அனுமன் வழிபாடு மற்றும் பரிகாரம் பற்றி பார்க்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோ போகலாம். வாழ்க்கையில் அனைவரும் ஏதோ ஒரு சமயத்தில் ஏதாவது ஒன்றை இழந்துவிட்டு அது திரும்ப கிடைக்காதா என்று பெரும் மனவேதனைக்கு ஆளாகியும் இருப்போம். இப்படி நாம் இழந்த சில பொருட்கள் நாம் எதிர்பாராத நேரத்தில் திடீரென்று மீண்டும் கிடைக்கும். ஆனா பலருக்கு பெரும் போராட்டத்திற்கு பிறகுதான் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு எவ்வளவு முயன்றாலும் இழந்த பொருள் மீண்டும் கிடைக்காது. இப்படி ஏதாவது ஒரு பொருளை இழந்துவிட்டு தவிக்கிறவங்க அனுமனை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்தாலே பலன் நிச்சயமாக கிடைக்கும். இன்றைய காலகட்டத்தில் பணம் நகை வாங்கி சேர்த்து வைப்பதே மிகப்பெரிய விஷயமாக இருக்கு. அப்படி கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து பெற்ற பணத்தையும் அதன் மூலம் வாங்கிய நகைகளையும் யாரிடமாவது நம்பி கொடுத்து ஏமாந்து இருக்கலாம். யாரிடமாவது பணம் கொடுத்து விட்டு அதை திரும்ப பெற முடியாமல் கஷ்டப்படலாம். அல்லது யாரிடமாவது பணத்தை கடனாக வாங்கிவிட்டு அதை திருப்பி கொடுக்க முடியாமல் கஷ்டப்படலாம். அதுவும் இல்லைனா பலவிதமான தொடர் பிரச்சனைகளால் நிம்மதியை இழந்து தவிக்கலாம். இப்படி பணம் நகை சொத்து நிம்மதி என்று எதை இழந்து இருந்தாலும் இழந்ததை மீண்டும் பெற ஒரு எளிய பரிகாரத்தை செய்தாலே போதும். பணம் தொடர்பான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாம வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் ஆஞ்சநேயர் தான். ராம பக்தரான ஆஞ்சநேயர் எப்பொழுதும் ராமநாமத்தை ஜபித்தபடியே இருப்பவர். அதனால ராமநாமத்தை யாரெல்லாம் சொல்றாங்களோ அவர்களை ஆஞ்சநேயருக்கு மிகவும் பிடிக்கும். ஆஞ்சநேயரை வழிபடுவதற்கு உரிய மிக உகந்த நாள் தான் அது சனிக்கிழமை தான். இக்கட்டான சூழல்களில் இருந்து பக்தர் காப்பாற்றக்கூடியவரும் ஆஞ்சநேயர் தான். அதனால இழந்தவற்றை மீண்டும் பெறுவதற்காக செய்யும் பரிகாரத்தையும் சனிக்கிழமையில் ஆரம்பிப்பது நல்லது. சனிக்கிழமை அன்று வீட்டில் தீபம் ஏற்றி வைத்து ஆஞ்சநேயரை முதலில் வழிபாடு செய்யணும். அதற்கு பிறகு ஒரு வெற்றிலையை எடுத்துக்கணும். அதில் ஒரு சிட்டிகை அளவிற்கு ஆஞ்சநேயருக்கு மிகவும் பிரியமான செந்தூரத்தை வைக்கணும். அதற்கு பிறகு அதன் மீது 5 ரூபாய் நாணயத்தை வைத்து அதை 4 மடித்து வெள்ளை நூலால் கட்டணும். அதற்கு பிறகு அப்படியே அந்த வெற்றிலையை அருகில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்கு எடுத்து சென்று அவருடைய பாதத்தில் சேர்க்கணும். வீட்டில் விளக்கு ஏற்றியது முதல் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயரின் பாதத்தில் வெற்றிலையை சேர்க்கும் வரை உங்களின் வேண்டுதல் எதுவோ, எந்த விஷயம் உங்களுக்கு திரும்ப கிடைக்க வேண்டுமோ அதை மனதார பிரார்த்தனை செய்துகிட்டே இருக்கணும். இந்த பரிகாரத்தை தொடர்ந்து 11 சனிக்கிழமையில் செய்யணும். இடையில் ஏதாவது ஒரு வாரம் உங்களால் போக முடியலனா தடை ஏற்பட்டா உங்களுக்கு பதிலாக உங்களின் சார்பாக உங்கள் வீட்டில் உள்ள யாராவது ஒருவர் சென்று இந்த பரிகாரத்தை செய்துவிட்டு வரலாம். 11 வாரங்கள் இந்த பரிகாரத்தை செய்து முடிப்பதற்குள்ளாக உங்களின் வேண்டுதல் எதுவோ அது நிச்சயமாக நிறைவேறும். நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் சேர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பாக்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.